வெல்கம் டு சண்டே பந்த் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் சண்டே பந்த் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம்ஸோடைய எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த குரூப் ஒன் எக்ஸாம்ஸை மூணு பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று ப்ரீலிமினரி எக்ஸாம்ஸ், ரெண்டாவது மெயின் எக்ஸாம்ஸ், மூணாவது இன்டர்வியூ. இதில் ப்ரீலிமினரி எக்ஸாம்ஸ் வந்து குவாலிஃபைங் ரவுண்ட், மெயின்ஸ் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூவில் ஸ்கோர் பண்ணுறக்கூடிய மார்க் மட்டும்தான் உங்களை ஃபைனல் செலெக்ஷனுக்கு உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. ப்ரீலிமினரி எக்ஸாம்ஸை பொறுத்தவரை மொத்தம் 200 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் வரும். ஸோ டோட்டலாக 300 மார்க். இதை செலெக்ஷன் பண்ணுறப்போ என்ன ரேஷியோவில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, 1:50 ரேஷியோவில், அதாவது வேக்கண்ட் ஒரு வேக்கண்ட் இருந்தால் 50 கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் மெயின் எக்ஸாம்ஸ்க்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு எக்ஸாம்ஸுமே 4-6 மாதம் கம்பைண்டாக ப்ரிப்பேர் பண்ணோம்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். அதாவது ப்ரீலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டையுமே சேர்த்து சொல்கிறேன். இதில் என்னென்ன யூனிட்லாம் பேசிக்ஸ்லாம் நல்லா தரவு பண்ணணும், என்னென்ன யூனிட்லாம் டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்ற ஒரு ஓவியூ தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ப்ரீலிமினரி எக்ஸாம்ஸோட சிலபஸை பார்த்தீங்கன்னா அப்போ 8 யூனிட்டாக பிரிச்சிருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு யூனிட் என்னென்னா ஜென்ரல் சயின்ஸ். இதில் 4 டிவிஷன் இருக்குது, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி. இந்த 4 யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா அப்போ 8th to 12th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்ஸ் பேசிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தரவு பண்ணணும். இதனுடைய டாபிக்ஸ் எடுத்துகிட்டு பின் அந்த புக்ஸில் இருக்கிறத ரெஃபர் பண்ணணுங்கன்னா அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான ஒரு மெத்தடாலஜி மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். இந்த செக்ஷன்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கோ 20-35 கேள்வி வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு இது வந்து வெயிட்டேஜ் ரொம்ப கம்மி. இன்றைக்கி ரெண்டாவது யூனிட் என்ன பார்க்க போகிறோம்னாக்கோ கரண்ட் ஈவெண்ட்ஸ். கரண்ட் ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ 6-8 மாதம் ஜிகே வந்து நம்ம கவர் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3-5 டிவிஷன் பிரிச்சிருப்பாங்க. ஒன்று ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜியாகிரஃபி, எக்கனாமி அண்ட் சயின்ஸ். இந்த 5 டிவிஷன்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு செக்ஷன்லேயும் இருக்க கரண்ட் அஃபேர்ஸை வந்து டீட்டெயிலாக கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த ஒரு 6-8 மாதத்தில் வந்த ஈவெண்ட்ஸ் என்னென்னலாம் நடந்துச்சு, நியூஸில் நேஷ்னல் லெவலில் என்ன நடந்துச்சு, இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன நடந்துச்சு, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதில் பின்ன தேசிய சின்னங்கள் எல்லாமே கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மாநிலத்தில் உடைய சின்னங்கள் எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கணும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கோ டிஃபென்ஸ் ரிலேட்டடாக வர கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்ம படித்து வச்சுக்கணும். ரீசெண்டாக வந்து என்னென்னலாம் மிசைல் டெஸ்ட் பண்ணாங்க அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து ரீசெண்டாக வந்தது ஒரு 6-8 மாதம் வரைக்கும் கவர் பண்ணிங்கனாக்கோ அது போதுமானது. பின்ன வேர்ல்டு ஆர்கனைசேஷன்ஸ் நிறையா இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ எந்தெந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இந்தியா வந்து மெம்பராக இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக அதில் பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸில் வந்து என்னென்னலாம் இந்தியா வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸஸ்லாம் வந்து கண்டிப்பாக கவர் பண்ணுவாங்க. அதில் அடுத்தது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா வந்து மெம்பராக இருக்குது. இதில் வந்து இது மட்டும் இல்லாமல் பைலேட்ரல் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாடும் மட்டுமே ஒப்பந்தம் பண்ணிப்பாங்க வியாபாரத்தில். இப்போ WHOன்றது ஒரு குறிப்பிட்ட அத்தனை நாடுகளுமே சேர்ந்து ஒப்பந்தம் பண்ணிக்கிறது, அது போக அல்லாது பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டும் ஒப்பந்தம் பண்ணியிருப்பாங்க. அதில் என்னென்னலாம் இப்போ ரீசெண்டாக நம்ம எந்தெந்த நாடுகளோடலாம் வந்து சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கோ பிரிக்ஸ் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா போன 5 நாடுகளும் சேர்ந்து வந்து தனியாக வந்து ஒரு பிரிக்ஸ் மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு நடத்துவாங்க. அதில் வந்து எப்பப்பெல்லாம் நடந்திருக்கு, என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்க வேண்டியது வரும். பின்ன G7, G20 அது மாநாடு நடப்பாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட நாடுகள் மட்டும் அதில் மெம்பர்ஷிப்பாக இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கோ என்னென்ன பொருளாதார மேம்பாட்டுக்காக வந்து அந்த அந்த சர்க்கிளில் இருக்க நாடுகள் மட்டும் ஹெல்ப் பண்ணி வளர்ந்துப்பாங்க. இதை வந்து நம்ம கொஞ்சம் இன்னைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க, அடுத்த ஈவெண்ட் என்ன நடக்க போகுது, இந்த ஈவெண்ட்டுடைய தீம் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம முதல்ல பார்த்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவார்ட்ஸ். அவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா தேசிய விருதுகள் யார் யாருக்கெல்லாம் இப்போ ரீசெண்டாக கொடுத்தாங்க, பாரத ரத்னா, அர்ஜுனா அவார்ட்ஸு, ஆஸ்கர் அவார்ட்ஸு, நோபல் ப்ரைஸ், மேன் புக்கர் ப்ரைஸ், ஃபீல்ட்ஸ் மெடல், இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கணும்.
மேன் புக்கர் ப்ரைஸ்ன்றது வந்து இந்த உலகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறந்த புக் ஆத்தர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அது வந்து கண்டிப்பாக எந்த புக்குக்காக கொடுத்துருக்காங்க, என்ன ஆக்டிவிட்டீஸ்க்காக கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்துக்கணும். ஃபீல்ட்ஸ் மெடல் எதுக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேத்தமெட்டிக்ஸில் அதிகமான ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபீல்ட்ஸ் மெடல் கொடுப்பாங்க. இது வந்து நோபல் பரிசுக்கு இணையான ஒரு அவார்டுன்னு சொல்லப்படலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா வந்து சில நெய்பரிங் கண்ட்ரிஸ், அதாவது சுற்றி இருக்க நாடுகள் பூட்டான், நேபாள், பர்மா, ஸ்ரீலங்கா, சைனா, இது போன்ற நாடுகள்கிட்டலாம் நம்ம வந்து என்னென்னலாம் அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்கிறோம், அது வந்து என்னென்னலாம் வந்து நம்ம அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கணும். இந்த அக்ரிமெண்ட்ஸு ரீசெண்டாக சைன் பண்ணது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இதில் கொஸ்டின் கவர் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்து ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னாக்கா ஜியாகிரஃபி. ஜியாகிரஃபியில் என்னென்ன மாதிரிலாம் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்கன்னா ஜியாகிரபிக்கல் லேண்ட்மார்க்ஸ் எப்படின்னா இப்போ ரீசெண்டாக டேம்ஸ் என்னென்னலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, ஃபாரஸ்ட் ஏரியாஸ் பார்க்ஸு, பின்ன ரிவர்ஸ் என்னென்ன இருக்குது, பின்ன சென்செக்ஸினுடைய புள்ளி விவரங்கள்லாம் ரொம்ப டீட்டெயிலாக கேட்பாங்க. கடைசியாக வந்து சென்செக்ஸினுடைய ரிப்போர்ட்டில் வந்து அது கொஞ்சம் ஓவர் வியூவாக எல்லாத்தையுமே பார்த்துக்க வேண்டியது வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா என்விரான்மெண்ட் அண்ட் ஈக்காலஜி, இதுக்கு ரிலேட்டடாக ஒரு ஃப்ரேம் பண்ண பாலிசிஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக கவர் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ கூட ரீசெண்டாக பிளாஸ்டிக்லாம் பேன் பண்ணாங்க, அதை பற்றியும் கேட்கலாம். பின்ன எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டேக்ஸ் ரொம்ப குறைச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு வந்து அதிகமான டேக்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ ரெண்டையுமே கலந்து வந்து ஹைப்ரிட் வெஹிக்கிளாக வந்து உருவாக்கலாம் அப்படின்னு கம்பெனிஸ் வந்து கொண்டு வரப்போ அதுக்கு ரொம்ப அதிகமான டேக்ஸை வந்து விதிச்சுட்டு கண்டிப்பாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் இனிமேல் வந்து மனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு மூவ் எடுத்திருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பொல்யூஷனுக்கு ஒரு ஒரு வண்டிக்கு ஏற்றவில் ஒரு பொல்யூஷன் வரும். ஸோ அதில் வந்து BS4, BS5, BS6 அதுக்கேற்றாப்புல வந்து இன்ஜினில் வந்து இவ்வளோ பொல்யூஷன் தான் வந்து புகையை வந்து வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு தரமாக பிரிச்சிருப்பாங்க. அதுக்கேற்றாப்புல அவங்க வந்து இன்ஜினை வந்து தயாரிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸில் என்னென்ன மாதிரிலாம் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்கன்னா இது ரொம்ப அதிகமான வெயிட்டேஜ் வரும். ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், அதனால் இது ரொம்ப டீட்டெயிலாக படிக்க வேண்டியது வரும். எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்டாக வந்த பட்ஜெட்ஸு, லாஸ்ட்டாக என்னென்னலாம் பட்ஜெட்லாம் இது பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்னென்ன ஃபண்ட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க, அதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க வேண்டியது வரும். ஸோ இதில் வந்து இன்னொன்று எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டாஸ் என்னென்னலாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து எவ்வளோ இம்போர்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், நம்மளோட ட்ரேட் டெஃபிசிட் என்ன, அடுத்து வந்து நிதி இருப்பீடு வந்து எந்த அளவு நமக்கு போகுது, ஜிடிபி வந்து அடுத்த வருஷத்துக்கு எவ்வளோ வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ கடந்த ஜிடிபி வந்து எவ்வளோ வந்திருக்கு, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அதில் கவர் பண்ணுவாங்க. பின்ன கவர்மெண்ட் செக்டர்ஸில் உள்ள என்னென்னலாம் ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, புது புது ஸ்கீம்ஸ் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து குறைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி நிறைய வரும், அதெல்லாம் நம்ம கவர் பண்ண வேண்டியது வரும். அடுத்தது சயின்ஸை பார்த்தீங்கன்னாக்கா லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்ச இன்வென்ஷன் பண்ண எல்லாமே கேட்பாங்க. அடுத்துக்கு மெடிசின்ஸ் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க, டெக்னாலஜிஸில் என்னென்னலாம் இன்னோவேஷனாக வந்திருக்குது, அதெல்லாம் வந்து ரொம்ப கண்டிப்பாக கேட்பாங்க. பின்ன மாஸ் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்டர்நெட், 4G, இதை பற்றி ஸ்பெக்ட்ரம், இதை பற்றிலாம் வந்து இன்னும் அதிகமாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பின்ன சேட்டலைட் ரீசெண்டாக லான்ச் பண்ணது அதையும் பற்றி நிறைய கேட்பாங்க. அது என்னென்னலாம் சேட்டலைட் லான்ச் ஆகிருக்குது, இஸ்ரோலேருந்து PSLV அந்த நம்பர்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க, எந்த டேட்டு, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கவர் பண்ணுவாங்க. மூணாவது யூனிட் என்னென்னா ஜியாகிரஃபி. இதுக்கு முன்னாடி பார்த்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் ஈவெண்ட்ஸில் உள்ள ஜியாகிரஃபி, இது வந்து ஸ்டாட்டிக் ஜிகேயில் உள்ள ஜியாகிரஃபி. இந்த ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எர்த், அப்புறம் யூனிவர்ஸ், இது வந்து ரெண்டுமே எப்படி உருவானது அப்படின்ற ஒரு ஜியாகிரபிக்கல் டீட்டெயில்ஸை வந்து கேட்பாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டமில் வந்து எத்தனை கிரகங்கள் இருக்குது, அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, ஒவ்வொரு கிரகத்துலேயும் என்னென்ன மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து கேட்பாங்க. அட்மாஸ்பியர் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பூமியில் உள்ள அட்மாஸ்பியர் வந்து ஒரு 5 லேயராக இருக்கும், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர் அந்த மாதிரி, பின்ன ஓசனோஸ்பியர். இந்த ஒவ்வொரு லேயரையுமே வந்து பற்றி எத்தனை கிலோமீட்டரில் எத்தனை லேயர் இருக்கும், இதனால் வந்து என்னென்னலாம் ஆகும், பூமிக்கு வந்து பாதிப்புகள் இருக்குது, ஓசோனில் வந்து எவ்வளோ போட்டு விழுந்தாச்சும் ஓசோன் டெப்ரிஷன் எப்படி உருவாகுது, குளோபல் வார்மிங்கால் உருவாகுது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மான்சூன் ரெயின்ஃபால்,
இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அதிகமாக வந்து மழை வந்து வர்றதுக்கு காரணம் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன்னால தான் வருது. இது பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவிலேருந்து தொடங்கி நார்த் ஸ்டேட் வரைக்கும் போகக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சாயில் மினரல்ஸ், சாயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பான்மையான சாயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலுவியல் சாயில், ரெட் சாயில், பிளாக் சாயில், லேட்ரைட் சாயில், டெசர்ட் சாயில்னு சொல்லுவாங்க. இந்த டைப்ஸ் ஆஃப் சாயிலில் வந்து என்னென்னலாம் பயிர்கள்லாம் விளையும் அப்படின்றதே நம்ம வந்து பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மினரல்ஸ், இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17க்கும் மேற்பட்ட மினரல்ஸ் வந்து எடுக்கிறாங்க. இது பெரும்பாலான மினரல்ஸ் வந்து எந்த மாதிரி மினரல்ஸ்லாம் வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் அதிகமாக எடுக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும். அதில் வந்து முக்கியமாக எடுக்கக்கூடிய மினரல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பாக்ஸைட், பாக்ஸைட் ஓர்லேருந்து தான் அலுமினியம் எடுக்கிறாங்க. அது போக குரோமைட், காப்பர், கோல்டு, அயனோர், லெட்டு, மேக்னீஸ், டங்ஸ்டன், இந்த மாதிரி பொட்டாஸ் இதுபோல் பல இதில் வந்து எந்தெந்த இடத்துலேருந்து எடுக்கிறாங்க, என்னென்னலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்றதை பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கோ ஃபாரஸ்ட் அண்டு சேங்க்சுரிஸ், ரிசர்வ் ஃபாரஸ்ட் எந்தெந்த ஏரியாலலாம் இருக்குது, சேங்க்சுரிஸ்லாம் எவ்வளோ என்னென்னலாம் கட்டியிருக்காங்க அந்த இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கோ டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ 4 விதமாக இருக்குது. ஒன்று ரயில்வேஸ், ரோட்வேஸ், ஷிப்வேஸ் அண்ட் ஏர்வேஸ். ரயில்வேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படியெல்லாம் ரயில்வேஸ் வந்து எந்த டைமில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, எதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்ற ஒரு டீட்டெயில் ரூட்லாம் பார்க்கணும். அதே போல் ஷிப்வைஸில் எந்த எந்த மாதிரி ரூட்ஸ்லாம் எந்தெந்த ஹார்பர்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் நம்ம மேக்ஸிமம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், எது பெரிய ஹார்பர், இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஏர்வேஸும் அதே போல் தான், இருக்கிற பெரிய பிக்கெஸ்ட் ஏர்போர்ட் எது, மனுஃபேக்சரிங் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஏர்போர்ட்ஸ் எது, ப்ளஸ் கமர்ஷியல் ஏர்போர்ட்ஸ் எது, அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது வரும். இப்போ பாப்புலேஷன் டென்சிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே வந்து மக்கள் தொகை வந்து எந்தெந்த மாநிலங்கள்லாம் அதிகமாக இருக்காங்க, எதனால் வந்து அதிகமாக இருக்காங்க, பின்ன எப்படியெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது வரும். சேட்டலைட் கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா சேட்டலைட்லேருந்து எப்படி எல்லாம் மொபைல் நெட்ஒர்க்ஸ்லாம் கம்யூனிகேட் பண்ணுறாங்க, இன்டர்நெட்லாம் எப்படி செயல்படுது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்க போகிறோம். உங்களுக்கு 6th, 9th, 11th நியூ புக்ஸ்க்கான வீடியோஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி நியூ புக்ஸ் அப்படின்னு புதுசாக ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்குக்குள்ளே போனீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நியூ புக்ஸ் அப்படின்னு ஒரு சேனலுக்குள்ளே நீங்கள் போவீங்க. அந்த சேனலில் புது புக்ஸ்க்கான வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி நியூ புக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சண்டே பந்த் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.